ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாேருக்கும் கஷ்டங்கள் பிரச்சனைகள் வேண்டுதல்கள் இது மாதிரி வரும் அது மாதிரி கஷ்டம் பிரச்சனை வரும்போது அது தீர்வு தீர்வுகாணி நம்ம கோயிலுக்கு போவோம் இல்லை பரிகாரம் பண்ணுவோம் இல்லை பூஜை பண்ணுவோம் அதை பற்றி தான் இன்னைக்கு ஒரு வீடியோ இந்த வீடியோ என்ன எதுன்னு டீட்டெயிலாக போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய யூடியூப் சேனல் கந்தாடை ஸ்ரீதரன் யூடியூப் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வந்து ஒரு சிம்பிள் பூஜை உங்கள் நீங்கள் ஏதாவது நடக்கணும்னு வேண்டினீங்கன்னா இல்லை உங்கள் கஷ்டங்கள் எதா இருந்ததுன்னா அது சரியான உங்கள் வேண்டுதல் நட நிறைவேறணும்னு வேண்டிட்டு இந்த பூஜை பண்ணிங்கன்னா நிச்சயமாக நல்லது நடக்கும் இது வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை விளக்கேற்றி பூஜை பண்ணுறது பதினாறு வாரம் வார வாரம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை விளக்கேற்றி லக்ஷ்மி அஷ்டோத்திரம் பண்ணி பூஜை பண்ணுறது வித்தவுட் பிரேக் ஏற்றணும் இது எப்படி ஏற்றணும்னு ஒய்ஃப் சொல்லுவாங்க இதை நாங்கள் ஏற்றி எங்களுக்கு நல்லா நல்லா நடந்திருக்கு இதே மாதிரி எல்லோரும் ஏற்றுங்க எல்லோரும் நல்லா இருக்கணும் சுபிக்ஷமாக இருக்கணும் இந்த பூஜை எப்படி பண்ணணும்னா பதினாறு வாரம் பதினாறு வெள்ளிக்கிழமை பதினாறு விளக்கு ஏற்றணும் இப்போ வந்து முதல் முதல்ல வந்து பதினாறு அகல் விளக்கு வாங்கி வச்சுக்கணும் முதல் வாரம் ஒரு விளக்கு ரெண்டாவது வாரம் ரெண்டு விளக்கு அதே மாதிரி பதினாறு வாரம் பதினாறு விளக்கு ஏற்றணும் வெள்ளிக்கிழமையில ஏற்றணும் நீங்கள் முதல் வாரம் ஏற்றும் போது நல்ல நாள் பார்த்துட்டு ஆரம்பிச்சு பண்ணா ரொம்ப நல்லது அதே மாதிரி முதல் நாளே நீங்க போட்டுக்கிற ட்ரெஸ்ஸை மடியா உணர்த்திட்டு மடியா உடுத்தின்னு பண்ணா ரொம் இன்னும் ரொம்ப விசேஷம் இப்போ நீங்கள் முதல் வாரம் முதல் விளக்கு ஏற்கும் போது அகல் விளக்குல மஞ்சள் குங்குமம் தடவிட்டு லக்ஷ்மி பணத்துக்கு பூ சாத்திட்டு இந்த விளக்கு ஏத்திட்டு ஏதாவது பாலோ இல்லை ஏதாவது ஒரு பாயசமோ முதல் வாரம் பாயசம் ஏதாவது பிரசாதம் பண்ணிவிட்டு நீங்கள் க லக்ஷ்மி அஷ்டோத்திரம் படிச்சுட்டு கல்பூரார்த்தி எடுத்தால் போகிறோம் அது அடுத்தடுத்து வாரம் வாரத்தில் வெறும் பாலில் சக்கரை போட்டு பால் அம்சம் பிரசாதம் பண்ணால் போகிறோம் க அதே மாதிரி கடைசி வாரம் பதினாறு வழக்கு ஏற்றிட்டு அன்னைக்கு கேசரியோ ஏதோ ஸ்வீட் பண்ணி பிரசாதம் பண்ணிவிட்டு லக்ஷ்மி அஷ்டோத்திரம் படிச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு மூணு சுமங்கல்களுக்கு ப்ளவுஸ் பீட் வாங்கி வெத்தலை பாக்கு குடுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒருத்தர் யாராவது ஒருத்தருக்காவது ஒரு சுமங்கலிகளுக்கு ப்ர பீட் வாங்கி ப்ர வெத்தலை பாக்கு கொடுத்துட்டு முடிச்சிடலாம் பூஜையை முடிச்சிடலாம் இது வந்து இதே மாதிரி பண்ணிகிட்டே பிரேக் இல்லாமல் நீங்கள் கண்டினியூஸாக எவ்வளோனா ஆனால் இந்த பிரேக் இல்லாமல் பண்ணிகிட்டே வரலாம் இது ரொம்ப நல்லது நீங்கள் நினச்ச காரியம் கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் பதினாறு வாரம் விளக்கி ஏற்றுறதுக்கு பதினாறு வாரம் முடியறதுக்குள்ளேயே உங்களுக்கு அந்த அதோட ரிசல்ட் தெரியும் நீங்கள் எதை நினச்சி வேண்டின்னு பண்ணுறீங்களோ நிச்சயமாக அது கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் எது நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பண்ணி பாருங்கள் அந்த ஏற்றுறது ரொம்ப நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லோரும் சுபிக்ஷமாக இருக்கணும் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோவோட அடுத்த வாரம் அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் இது இந்த வீடியோ வந்து நாங்கள் பதினாறாவாரம் முடிக்கிற அன்னைக்கு எடுத்தது இடம் இல்லாதனால ரெண்டு ஷெல்ஃபில் நாங்கள் ஏற்றிருக்கோம் உங்களில் இடம் இருந்ததுன்னா ஒரே ஷெல்ஃபாக மொத்தமாக ஏற்றலாம் நீங்கள் ரெகுலராக சாமி படத்துக்கு முன்னாடி என்ன வழக்கு ஏற்றினோ அது தனியாக ஏற்றுருங்க இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் எல்லோரும் சேமமாக இருக்கணும் பாய்